விடை தெரியாத கேள்விகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் அப்பப்ப விடையை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத பல அதிசயமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல ஒரு சில நிகழ்வை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை முதல் முறை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனல்ல போடுவோம். ஒரு சில நிகழ்வெல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சாலும் ஆனா அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படித்தான் மலையோட முடிவுங்கிறதும். மழை ஆரம்பிச்சு முடியிற இடத்துல லைட்டா தூறல் மாதிரி வந்துதான் முடியும் நம்ம இவ்வளவு காலம் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல மலை மேகங்கள் திடீர்னு தடைபடுறதுனால அந்த மலையானது ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல சுத்தமா மழையே இல்லாத மாதிரியான நிகழ்வுகள் கூட இந்த உலகத்துல ஏற்படுது. ரொம்ப வெகு சிலர் தான் இந்த மாதிரியான நிகழ்வை கண் கூட பார்த்திருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய நிகழ்வுகளை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா விடை தெரியாத மர்மம். ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லப்படக்கூடிய சஹாரா பாலைவனத்துல 25 மைல் அளவு இருக்கக்கூடிய இந்த கண் மாதிரியான விஷயம்தான். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே தற்செயலா விண்கலம் விண்வெளியில ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும் போது புகைப்படம் எடுக்கப்பட்ட போது அதுல இருந்து தெரிஞ்சதுதான். ஆனா இது எப்படி உருவாச்சுன்னு தெரியல. தொலைந்த நகரம்னு சொல்லக்கூடிய அட்லாண்டிஸ் மாதிரி இதுக்கும் பழமையான வரலாறு ஏதாவது இருக்குமானா அதுவும் சந்தேகம். 100 வருஷம் பழமையான இது பாஞ்சியா உருவாகிய காலகட்டத்துல உருவாகி இருக்கலான்னு வல்லுநர்கள் சந்தேகப்படுறாங்க. பர்முடா ட்ரையாங்கிள். நம்ம நிறைய பேர் இதை பத்தி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். மியாமி, பர்முடா, போர்ட்டரிக்கோங்கிற 3 நீர்ப்பரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பர்முடா ட்ரையாங்கிள்குள்ள எந்த ஒரு விஷயம் போனாலும் அது உள்வாங்கப்பட்டுட்டு திரும்பி வர்றதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஸ்பிரன்சி தியரி, ஏலியன்னு நிறைய விஷயங்கள் இதை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. இந்த 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய நீர்ப்பரப்பு ரொம்பவும் மர்மமா இருக்கு. சயின்டிஸ்டுக்கு இன்னுமே ஒரு பெரிய சவாலான விஷயம்னா அது இந்த பர்முடா ட்ரையாங்கிள் தான். பர்முடா ட்ரையாங்கிள் பத்தின சர்ச்சை இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கடல் பயணம் மேற்கொள்ளும் போது பர்முடா ட்ரையாங்கிள் பக்கமா போகும்போது அவர் கையில் இருந்த காம்பஸ் தாறுமாறா சுழன்றதா அவருடைய குறிப்பேட்டில் சொல்லியிருக்காரு. 1918 ஒரு போர்க்கப்பல் 300 ஆட்களோட பர்முடா ட்ரையாங்கிள் பக்கமா போனதாகவும் அதுக்கப்புறம் அந்த போர்க்கப்பல் மனிதர்களோட காணாம போயிருச்சுனும் எவ்வளவு தேடுதல் வேட்டைக்கு அப்புறமும் கூட அந்த கப்பலை பத்தின எந்த ஒரு சுவடும் இன்ன தேதி வரைக்கும் கிடைக்கலன்னு அமெரிக்க ராணுவம் சொல்றாங்க. பர்முடா ட்ரையாங்கிள் நடக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நிறைய போர்க்கப்பலும் விமானங்களும் போச்சு. ஆனா எதுவுமே இன்ன தேதி வரைக்கும் திரும்பி வரல. இப்பர்முடா ட்ரையாங்கிள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம். அடுத்த விசித்திரமான விஷயம்னா காஜா இஜென் லேக். ஜாவால இருக்கக்கூடிய இந்த எரிமலை இரவு நேரங்கள்ல ஒரு நீல நிறமான வெப்பத்தை வெளியிடுது. இது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. ஆனா சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து வெளிவரக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட், அது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கலக்கும்போது அழகான நியான் ப்ளூ கலரான ஃப்ளேம்ஸை நமக்கு கண்ணுக்கு காட்டுது. இரவு நேரங்களில் இதை பார்க்கறதுக்காகவே இந்த எரிமலையை சுற்றி நிறைய மக்கள் கூடுறாங்க. சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேரும்போது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் விளைவு தான் இது. அடுத்த அதிசயமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய முந்திரி மரமாக இருக்கக்கூடிய நட்டாலில் இருக்க இந்த முந்திரி மரம் தான். பார்க்கறதுக்கு காடு மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே ஒரே ஒரு முந்திரி மரமாக இருக்கு. 1000 வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய இந்த மரம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் சுற்றளவுக்கு ஒரே மரமாக பறந்து விழுந்திருக்கு. 2 ஏக்கர் சுற்றளவில் எங்கே பார்த்தாலும் இந்த மரத்துடைய கிளைகள் தான் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய முந்திரி மரங்கிறதுக்கான கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை 1994 இது பெற்றுச்சு. 2 ஏக்கர் சுற்றளவில் எங்கே பார்த்தாலும் இந்த மரத்துடைய கிளைகள் தான் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வகையான பாலைவனத்தில் 10 அடி விட்டம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வட்டங்கள் எங்கே பார்த்தாலும் காணப்படுது. 2 மைல் தொலைவு வரைக்கும் இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக நம்மளுக்கு கண்ணில் காணப்படுது. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் இது எல்லாமே பண்டைய காலத்தில் வாழ்ந்த கடவுள்களுடைய அடையாளங்கள்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்களுடைய தொடர் முயற்சியால இது எல்லாமே வெறும் கரையான் புற்றுகள்னு சமீபத்திய ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான கடவுளுடைய அடையாளங்களும் கிடையாது, வெறும் கரையான்களுடைய அடையாளம்ங்கிறது நிரூபணமாயிருக்கு. அடுத்ததா அறிவியலால விளக்க முடியாத அடுத்த அதிசயம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுனை பகுதியில எரியக்கூடிய விடாம எரியக்கூடிய இந்த விளக்கு தான். இந்த இடத்துல நீங்க எப்போ விளக்கு பத்த வச்சாலும் எவ்வளவு தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்தாலும் நெருப்பு விடாம எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்கிற நீர் கூட இந்த நெருப்பை ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. உலக அதிசயங்களில் இதுவும் ஒரு முக்கியமான அதிசயமாக பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல விளக்கு பருத்தி பார்த்து போகாமல் இருக்கிறதே இல்லையா.
டெக்சாஸ் பாலைவனத்துல 135 வருடங்களா இந்த மாதிரியான மஞ்சள் நிற லைட்டுகள் எப்பவுமே இரவு நேரங்கள்ல மட்டுமே எரிஞ்சுகிட்டு இருக்கா. வருஷத்துக்கு ஒரு தடவை மிச்சல் பிளாட் லேண்ட்ஸ்கேப்ங்கிற இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒளிவட்டங்கள் எப்பவுமே தெரியுமா? நடுராத்திரி வரைக்கும் தெரியக்கூடிய இந்த ஒளிவட்டம் எதனால ஏற்படுதுங்கிற கேள்விக்கான விடைய ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சும் கிடைக்கல. இத கான்ஸ்பிரன்சி தியரியோட சம்பந்தப்படுத்தியும் இது யுஎஃப்ஓ மாதிரியான பறக்கும் தட்டுகள்னு நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாலும் இது எல்லாமே அந்த நாட்டுல இறந்து போன ஸ்பானிஷ் மக்களின் ஆத்மாதான்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர மாதிரியான இந்த மாதிரி பிம்பங்கள் தான். இந்த லைஃப் ஆஃப் பை பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல கதாநாயகனுடைய கட்டுமரம் இருக்கிற இடத்துல இருந்து அவர் எதை தொட்டாலும் நீல நிறத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் பயோலுமினிசன் பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு வகையான ஆல்கே தான் இந்த மாதிரியான ஒளி பிம்பத்துக்கு காரணம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிம்பங்களை பாக்குறதுக்காகவே நிறைய பேரு வாது அப்படிங்கிற இந்த ஐலாண்டுக்கு போவாங்க. வெள்ளை போர்வை விரிச்ச மாதிரி எங்க பார்த்தாலும் பனியா இருக்கக்கூடிய அண்டார்டிகா பனிப்பகுதியில இந்த மாதிரியான ரத்தம் வழியறது மாதிரியான தோற்றம் இருக்கு. இதை நிறைய பேர் அமானுஷமான நிகழ்வுன்னு சொன்னாலும் இது ரொம்ப சாதாரணமான யூனிக்கான ஒரு ராக்ல நிறைய அயன் டெபாசிட் ஆனதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா புதுசா இந்த மாதிரியான பனி பிரதேசத்துக்கு போகக்கூடிய மக்கள் இதையெல்லாம் பார்த்து பயப்படதான் செய்யறாங்க. அடுத்துதான் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய சவுத் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் இந்த மாதிரியான ஒரு காற்று அதிகமாக வீசக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கு. ஆர்டிக் விண்ட்ஸ் இது மேலே எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மரங்கள் ஒரு சேர ஒரே இடத்தை நோக்கி சாஞ்சிருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் இயற்கையாக வந்தது கிடையாது. ஆடு மேய்க்கக்கூடிய மக்கள் அங்கே ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக பயங்கரமான காற்றில் ஆடு பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அத்தகைய மரங்களும் கூட கடுமையா அடிக்கக்கூடிய இந்த மாதிரியான காற்றுல ஒரு சேர ஒரே பக்கமா சாஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட ஆடுகளுக்கு தேவையான பாதுகாப்பை இந்த மரங்கள் கொடுக்கறதுக்கு மறுக்கிறது கிடையாது. நியூசிலாந்துல இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தரம். நிறைய மக்கள் இங்க வந்து இந்த எதிர்காலத்துல விளையாடுறாங்க. பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி மிச்சிகன் ட்ரையாங்கிளை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மிச்சிகன் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா லண்டனுக்கு அருகாமையில ஒரு ஏரி பகுதியில் இருக்கு. இது ரொம்பவும் பெரிய கடல் மாதிரி தோட்டமடிக்கக்கூடிய இடம். 1891 வருஷத்திலிருந்து இந்த பகுதியில பயணிக்கக்கூடிய எல்லா கப்பல்களும் விமானங்களும் மாயமான முறையில மறந்து போயிட்டு இருக்கு. தாமஸ் ஹியூம்ங்கிற கப்பல்ல தொடங்கி அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படையெடுப்புகள்ல நிறைய கப்பல்கள் இதே மாதிரி மர்மமான முறையில காணாம போயிருக்கு. உள்ள இருந்த மக்களுக்கும் என்ன ஆச்சுன்னு எந்த ஒரு தகவலும் இல்லாம அது அடியோட காணாம போயிருக்கு. 1921 ரோசாபில்லி கப்பல் அப்படிங்கிற கப்பலும் 11 மக்களுடைய இந்த பகுதிக்கு போயிருக்கு. அந்த பகுதியிலிருந்து அது மொத்தமா காணாம போயிருச்சு. ஆனா ரோசாபில்லி கப்பல் ஒரு காலகட்டத்துல கிடைச்சாலும் உள்ள பயணிச்ச மக்களுக்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதை தொடர்ந்து நிறைய விமானங்களும் அடுத்த சில வருடங்கள்ல தொலைஞ்சு போய்கிட்டே இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் இந்த பகுதியில தொலைஞ்சு போன விமானங்கள்ல இருந்து மக்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளும் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலான மிஸ்டரிய தாங்கி இருக்கு. அடுத்ததா விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது நம்மளுடைய இந்தியாவின் லடாக் பகுதியில. இந்த பகுதிக்கு ட்ரெக்கிங் போற எல்லாருமே தவறாம முயற்சி செஞ்சு பாக்குறது அவங்களுடைய இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு மேடா இருக்கக்கூடிய மலைப்பகுதியில தானாவே தங்களுடைய காரும் பைக்கும் மேல் நோக்கி போறதுதான். ஆமாங்க, இன்ஜினோட எந்த விதமான எஃபிஷியன்சி இல்லாம தானாவே அவங்களுடைய வண்டி காந்த விசையின் காரணமா மேல் நோக்கி இழுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல விமானங்கள் இந்த பகுதியில பறக்கும்போது ரொம்ப தாழ்வா பறக்கிறதா பைலட்ஸ் குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. லடாக் பகுதியில் இருக்க மலைகளுக்கு ஏதோ ஒரு விதமான காந்த சக்தி இருக்கிறதாகவும் அதுதான் இந்த மாதிரி எல்லா வண்டிகளையும் தானா தன்னை நோக்கி இழுக்கிறதாகவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா இதை முயற்சி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம நிறைய அதிசயங்களை இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பிரமிச்சிருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எந்த அதிசயம் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வித்தியாசமான அற்புதமான வீடியோக்கள் உங்களோட ஷேர் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.